உடைய பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கம். நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த ஆண்டு சமர்ப்பித்திருக்கிற இந்த நிதிநிலை அறிக்கை சம்பந்தமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய எழுத்துப்பூர்வமான அறிக்கை உடனடியாக நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். முதல்ல எங்களுக்கு நாங்கள் குறிப்பிட விரும்புவது, கடந்த ஆண்டு நிர்மலா சீதாராமன் ஒரு இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் பண்ணாங்க, இந்த ஆண்டு ஒரு முழு ஆண்டுக்கான பட்ஜெட் என்பது அவங்க சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் பார்த்தா போன ஆண்டை விட மோசமான அளவுக்கான பட்ஜெட்டாக தான் இந்த ஆண்டு பட்ஜெட் அமைஞ்சிருக்கிறத தவிர கடந்த ஆண்டை விட எந்த விதத்திலேயும் முன்னேற்றமான பட்ஜெட் என்பது இல்லை என்பது தான் நான் முதல்ல சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அது மட்டும் இல்லை, இந்த பட்ஜெட் உரையை பூரா படிச்சிங்கன்னா அதில் நிறைய வார்த்தை ஜாலங்கள் தான் அதிகமாக இருக்க தவிர வேற ஒன்றும் ஆக்கப்பூர்வமான திட்டங்களோ அல்லது இந்திய நாடு இன்றைக்கி எதிர்கொண்டிருக்கிற ஒரு பொருளாதார மந்தம், பொருளாதார தேக்கம், வேலையின்மை போன்றவைகளுக்கெல்லாம் எந்த விதமான ஆக்கப்பூர்வமான திட்டங்களும் அதில் இல்லை என்பதை அந்த உரையை முழுசாக படிக்கிற போது நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதாவது கடந்த ஆண்டு ரெண்டாம் ஒதுக்கின திட்டங்கள்லாம் இந்த ஆண்டு சேர்த்து ஒன்றாக்கி நாங்கள் வந்து அதிகமாக உதாரணமாக இப்போ விவசாயத்துக்கு 160,000 கோடி ரூபா ஒதுக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் போன ஆண்டு விவசாயத்துக்கும் தனியாகவும் பாசனத்துக்கு தனியாக ஒதுக்குனாங்க, அது ரெண்டையும் கூட்டினா 160,000 கோடியை விட அதிகமாக வருது. இப்போ அதை குறைச்சிட்டு இப்போ 160,000 கோடி ரெண்டையும் ஒன்றா சேர்த்து 160,000 கோடி என்று அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கிராமப்புற வளர்ச்சிக்கு 1.25 லட்சம் கோடி ஒதுக்கியிருந்தாங்க, இந்த ஆண்டு அவங்க ஒதுக்கியிருக்கிறது 1.23 லட்சம் கோடி தான் ஒதுக்கியிருக்காங்க. அதாவது கிராமப்புற வளர்ச்சிக்கு கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு நிதி வெட்டி குறைக்கப்பட்டிருக்கிறது என்பது தான் நம்ம வந்து பார்க்குறோம். அதாவது பிரதமருடைய ரொம்ப அவருடைய பெட்டு திட்டம்னு சொல்லக்கூடிய தூய்மை இந்தியா திட்டத்துக்கு போன வருஷம் வந்து 12,600 கோடி ஒதுக்கியிருந்தாங்க, இந்த வருஷம் பார்த்தா 12,300 கோடி தான். அதாவது கடந்த ஆண்டை விட பிரைம் மினிஸ்டருடைய பெட்டு திட்டம்னு சொல்லக்கூடிய அதுக்கே தூய்மை இந்தியா திட்டத்துக்கு குறைச்சி தான் ஒதுக்கியிருக்கிறாங்க. எல்லாத்த விட மோசமானது என்னென்னா, இன்றைக்கி தனியார் மயம் என்பது தான் இந்த பட்ஜெட்டில் ப்ரிடாமினெண்ட்டாக மிக அதிகமாக வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இதுவரையில் இந்தியாவுடைய பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய பின்புலமாக இருக்கக்கூடிய ஆயுள் காப்பீட்டு கழகத்தினுடைய பங்குகளை நாங்கள் விற்க போகிறோம்னு இந்த முறை அறிவிச்சிருப்பது என்பது தனியார் மயம் தாராள மயம் என்பது தான் இந்த பட்ஜெட்டுடைய உயிர் மூச்சு மையமான அம்சமாக இருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆயுள் காப்பீட்டு கழகம் என்பது கடந்த 50-70 ஆண்டுகளில் இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய பங்களிப்பை ஆற்றிக்கிட்டு இருக்குது, அதனுடைய பங்குகளை இப்போ வந்து தனியாருக்கு விற்க போகிறோம் என்று அறிவிச்சிருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய தாக்குதல். அதாவது அரசுடைமை இருக்கக்கூடிய பொருளாதாரத்தின் மீது மிகப்பெரிய தாக்குதல் என்பதை நான் குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் அமல்படுத்த போகிறோம். அந்த புதிய கல்விக் கொள்கையை அமைத்து புதிய கல்வி நிலையங்கள் வருவதற்கு வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய கமர்ஷியல் வங்கிகளை கடன் வாங்குவது மட்டுமல்லாமல் வெளிநாட்டு நிறுவனங்களையும் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களையும் உள்நாட்டில் தாராளமாக அனுமதிக்க போகிறோம் என்று சொல்லியிருக்காங்க. 150 ரயில்கள் விடுகிறோங்கிற அறிவிப்பு பார்த்தா ரொம்ப உற்சாகமாக தெரியுது. ஆனால் எல்லாமே தனியார் பங்கீட்டோடு அந்த தனியாருடைய ஒத்துழைப்போடு, அதாவது அந்த PPPன்னு சொல்லக்கூடிய அந்த திட்டத்தின் கீழ், அதாவது தனியாருடைய கூட்டு சேர்ந்து அவங்க ரயில் 150 புதிய ரயில்கள் விடுவது, அது அதிவேக ரயில்கள் விடுவதெல்லாம் தனியார்களோடு சேர்ந்து கூட்டு விடுகிறதுங்கிற அந்த இது என்பது உருவாக்கப்பட்டிருக்குது. ஆகவே நம்ம பார்த்தா இன்னும் சொல்ல போனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பட்ஜெட்னால மக்களுடைய வாங்கும் சக்தி அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வாங்கும் சக்தி என்ன உயர்த்தியிருக்காங்க, கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டில் வாங்கும் சக்தி எதையும் உயர்த்தலை. அவங்க சொல்கிறது என்னென்னா, நாங்கள் 15 லட்சம் கோடி விவசாயிகளுக்கு கடன் கொடுக்க போகிறோங்கிறாங்க. அது கடன் கொடுக்கறதுங்கிறது ஒரு வளர்ச்சி திட்டம், கடன் கொடுக்கறதுங்கிறது விவசாயி வாங்குறாங்க திரும்ப கட்ட போகிறாங்க. ஆனால் அடிப்படையில் கிராமப்புற மக்களுடைய வருமானத்தை உயர்த்துவதற்கான திட்டங்கள் ஏதாவது இருக்குதா? எல்லாருமே என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வருமானத்தை உயர்த்தணும், கிராமப்புற மக்களுடைய வாங்கும் சக்தியை உயர்த்தணும். ஏற்கனவே தொழிலாளிகள் பூரா கேட்குறாங்க, குறைந்தபட்ச சம்பளம் மாத சம்பளம் 20,000 ரூபா என்று சட்டம் ஏற்றுங்க என்று கேட்குறாங்க. அதுக்கான எந்த இதுவும் இல்லை. விவசாய விளைபொருளுக்கு கட்டுப்படியான விலை என்கிற கோரிக்கை இதில் ஒன்றும் இல்லை. ஏற்கனவே விவசாயிகள் வாங்கியிருக்கிற கடன் தள்ளுபடி, வட்டி தள்ளுபடி என்கிற எந்த சலுகையும் இல்லை. புதுசாக கடன் கொடுக்கறது ஒரு பெரிய வளர்ச்சின்னு பார்க்க முடியாது. ஆகவே எல்லா விதத்திலேயும் பார்த்தால் இந்த பட்ஜெட்டு இன்றைக்கி இருக்கிற இந்தியாவுடைய இருக்கக்கூடிய நெருக்கடியான சூழ்நிலைக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான பட்ஜெட்டுன்னு சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்க,
வெல்த் கிரியேட்டர்ஸை நாங்கள் வந்து ரொம்ப பாதுகாப்பாக அவங்களுக்கு சலுகை கொடுப்போங்கிறாங்க. வெல்த் கிரியேட்டர்ஸ்னால் யார்? அதாவது வளங்களை உற்பத்தி பண்ணால் அவங்கள பொறுத்தவரையில் அம்பானி அதானி போன்றவர்கள் தான் அவங்களுக்கு வெல்த் கிரியேட்டர்ஸ். ஆகவே அவங்களுக்கு இப்போ வருமான வரி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய்க்கு கீழே இருக்கிறவங்களுக்கு வருமான வரி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதில் கொஞ்சம் ஆய்வு செஞ்சு பார்க்க வேண்டியிருக்காது வருமான வரி மட்டுமா அல்லது அது சில கிளாஸிஃபை பண்ணதை சொல்ல முடியுது. ஏன் ஒரு 15 லட்சம் ரூபாய்க்கு மேலே அதிகமான லாபம் எட்டக்கூடிய பெருமுதலாளிகள் பேரில் ஏன் நீங்கள் வரி போடல? புதிய வரி எதுவுமே போடலையே. உண்மையிலேயே என்னென்னா ஆக்ஸ்வாம் என்ன சொல்லுது, ஆக்ஸ்வாமுடைய அறிக்கை சமீபத்தில் சொல்லுதுன்னா இந்தியாவில் உலக பெரும் பணக்காரர்கள் இந்தியாவில் வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க என்று சொல்லுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய பன்னாட்டு பெரிய முதலாளித்துவ கம்பெனிகள் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுடைய 70% மக்களுடைய சொத்தை போல 4 மடங்கு வச்சுருக்காங்க அவங்க சொத்து சேருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கார்பரேட் கம்பெனிகளுக்கு பெரிய பெருமுதலாளித்துவ நிறுவனங்கள் பேரில் கொள்ளை லாபம் அடிக்கக்கூடிய அந்த நிறுவனங்கள் பேரில் நீங்கள் வரியை போட்டு அதை ஏழை எளிய மக்களுக்கு பயன்படுத்துவதாக இருந்தால் தான் இந்த பட்ஜெட் வந்து ஆக்கப்பூர்வமாக நாட்டினுடைய வளர்ச்சிக்கு மக்களுடைய முன்னேற்றத்துக்கு ஏற்படும். மாறாக அவங்களுக்கு சலுகை கொடுத்து மக்களுக்கு எந்த நிவாரணம் இல்லாத ஒரு பட்ஜெட்டு, ஒரு ஏமாற்றம் அளிக்கிற பட்ஜெட்டு, வார்த்தை ஜாலங்கள் நிறைந்திருக்கிற பட்ஜெட் என்பதைத்தான் நான் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன்.